செலிபசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம வந்து 30 நாள் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பல சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் தாண்ட முடியுமா 15 நாள் தாண்ட முடியுமான்னு கன்ஃபியூஷன்லேயே இருந்தாங்க. பலரும் மிகப்பெரிய குருமார்கள் எல்லாமே சுய இன்பமெல்லாம் பரவாயில்ல நல்லது அப்படின்ட்டு வந்து உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இளைய சமுதாயத்திடம் சென்று சேராமல் மருத்துவத்துறை முதல் கொண்டு கல்வித்துறை முதல் கொண்டு எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்கள் மற்றும் வந்து நம்முடைய சமுதாயம் வலிமை அடைகிறதுக்கு எதிரான விஷயமாக சுய இன்பம் நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 15 நாளுக்கு மேலே உயிரணுக்களை உடலில் தேக்கவே முடியாது அப்படின்ட்டு மிகப்பெரிய பெரிய பெரிய படிப்பாளிகளாக சொல்லிகிட்டு இருந்த காலமெல்லாம் தாண்டி ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் நம்முடைய குழுவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மிக எளிமையாக 100 நாள் 1000 நாள் எல்லாமே கடந்துட்டுருக்குறோம். எந்த நைட் ஃபால் வெட்ரீம்ஸ் கூட இல்லாமல் ஆச்சுங்களா. ஆகவே சகோதரர்கள் இப்போ இதுவரைக்கும் 7 சீசன் முடிச்சுருக்கோம். 7 சீசனில் கடந்த சீசனில் மட்டும்தான் 18 நாள், இந்த சீசன் மட்டும்தான் 30 நாள், மீது எல்லாமே 48 நாள் 90 நாள் சேலஞ்சஸ்ங்க. பல சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்ருக்கீங்க. அனைவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் எல்லாமே. இன்றோடு வந்து பார்த்திங்கன்னா 7வது சீசன் முடியுது. சகோதரர்கள் வந்து மனம் தளரக்கூடாது, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சு மேலே சேலஞ்சு மேலே போட்டுகிட்டே இருக்கலாம், ஆனாலுமே நீங்கள் வலிமையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள் பசி அடங்கும் ஆச்சுங்களா. பல கேள்வி பதில் செல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் முழுமையடையுது. ஆகவே நீங்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்குமான 99.9% பதில்கள் கடந்த 2 வருடமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ சகோதரர்கள் கேள்வி பதிலை பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் வந்து அடுத்த ஒரு 10 நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 முதல் 10 நாள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறனால அடுத்த சேலஞ்ச் வந்து ஒரு 1 வீக் கழித்து அறிவிக்கிறேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அதுவரை சகோதரர்கள் மன உறுதியோடு ஏதேனும் ஒரு வீடியோ இதுவரை நம்ம பேசினதுலேருந்து முக்கியமான பார்ட்ஸ் கட் பண்ணி நம்ம நைட் பப்ளிஷ் பண்ணுவோம். அதில் டேஸ் கவுண்டிங் எல்லாம் எப்படியும் நம்ம போட்டுருவோம். அப்புறம் 2-5 சீசன் மட்டும்தான் பாட்காஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருந்தோம். மீதமுள்ள 2 சீசன்களையும் பாட்காஸ்ட்டில் இந்த 7 நாள் 10 நாள் கேப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து தான் பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஸ்பாட்டிஃபையோ ஏதேனும் ஒன்றை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக எளிமையாக பிரம்மச்சரியத்துக்கு ஊக்கம் கொடுக்கும் சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்டு மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வரலாம். வாழ்த்து வளமுடன் சகோதரர்களே, ரொம்ப சந்தோஷம். 30 நாள் சேலஞ்ச் 7வது சீசன் இன்றைய தினம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த சீசன் எப்போது என்று நான் மிக விரைவில் அறிவிக்கிறேன். அதுவரை சகோதரர்கள் தினம் தினம் நம்ம பப்ளிஷ் பண்ணும் வீடியோஸை கீழே நீங்கள் டேஸ் கவுண்டிங் போட்டுட்டு வாங்க. தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம், நான் உங்கள் கூடவே தான் வந்துட்டுருக்கிறேன். சகோதரர்களே வாழ்க வளமுடன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எந்த கேள்வி பதிலாக இருந்தாலும் இந்த ஒரு 7 நாள் 10 நாட்கள் நம்முடைய பழைய வீடியோக்களை எடுத்து பார்ப்பதற்கான நேரமாக நீங்களும் எடுத்துக்கோங்க. பயிற்சி தொடர்பாக பயிற்சியில் இருக்கும் சகோதரர்கள் கவலை கொள்ள வேண்டாம், celibacy@gmail.com எப்போதுமே நான் அவைலபிளாக இருப்பேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பயிற்சி தொடர்பாக பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் சகோதரர்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. என்னை இமெயிலில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மன உறுதியோடு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன்.